நம்ம தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை நான் தியானித்தபடி நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நான் இப்படி டெய்லி வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரீஸோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரைஸ் லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. ரெண்டு காண்டு தருக தீர்க்கதரிசன வார்த்தை யாத்திரா புஸ்தகம் 17:12. எக்ஸோடஸ் சாப்டர் 17:12. மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. மோசே கைகள் அசந்து போயிற்று. கடவுளுடைய மனுஷனுடைய கை அசந்து போகும்போது அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 3 விதமான வேலைகளை செஞ்சாங்க. ஒரு ஆரோன் அவன் கையை ஒரு கையையும் ஊர் இன்னொரு கையை பிடிச்சி தாங்கி நிற்கிறது. அவன் உட்காருகிறதுக்கு ஒரு கல்லை கொண்டு போட்டு உட்கார வைக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இதனால சத்துருக்களின் மேல் ஜெயம் எடுக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். நீங்க சத்துருவின் மேல ஜெயம் எடுக்கிறன்னா ரெண்டு இருக்கு. ஒன்னு, கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஜபிக்கிற ஜபம். ரெண்டாவது, ஜபிக்கிற மனுஷரோட கூட இருக்கணும். ஜபிக்கிற மனுஷரோட கூட இருக்கிறவனுக்கும் வெற்றி, ஜபிக்கிறவனுக்கும் வெற்றி. நீங்க முதல்ல ஜபிக்கிற மனுஷரை கண்டுபிடிச்சி தேடி அவங்களோட கூட உட்கார பழகுங்க. ஜபிக்கிற மனுஷன், பரிசுத்தவான், உண்மையுள்ள மனுஷன், அப்படிப்பட்ட ஆட்களோட கனெக்ட் பண்ணி டிராவல் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு உண்டான பிளஸிங்ஸ் கத்தர் எழுதுறாரா பாருங்க. என்னோட வாழ்க்கையில அதை நான் நிறைய விஷயங்களை பார்த்திருக்கிறேன். சிலர் என்னோட கனெக்ட் ஆகி டிராவல் பண்ணி பிரயாணப்பட்டு அவங்க பிளஸிங் ஆனதை நான் பார்த்திருக்கிறேன். அது என்னை பற்றி சொல்வதற்கு நான் நல்ல, நான் தகுதியற்றவன். ஐ ஆம் ஜஸ்ட் நத்திங். ஐ ஆம் ஜஸ்ட் ஒரு டஸ்ட் தான். ஆனா சொல்ல வர காரியம் என்ன தெரியுமா? யாரோடு இணைந்து இருக்கிறீர்கள்? ஜெபிக்கிற ஆட்களோடு, நல்லா துதிக்கிற ஆட்களோடு. உண்மையுள்ள ஒரு மோசேக்கு கைகளை தாங்குகிற உண்மையுள்ள ஆரோனாய், உண்மையுள்ள ஊராயிருங்க. உங்க லைஃப் ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருக்கும். நீங்க போற காரியம் ஜெயமா இருக்கும், வெற்றியா இருக்கும். மோசேக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனத்துக்கே வெற்றி. ஏய் அமெரிக்கன், நீ எவ்வளவு பெரிய சத்ருவா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கு இந்த நாள் இந்த வார்த்தைகள் ஆண்டவர் அலங்கரிக்கிறார். ஸோ ஃபைண்ட் அவுட் த ரைட் அண்ட் குட் ஸ்பிரிச்சுவல் மென்டோர் அண்ட் கனெக்ட் அண்ட் டிராவல் வித் தம். யூ வில் சி த சூப்பர் நேச்சுரல் ஹேண்ட் அண்ட் த பிளஸிங் ஃப்ரம் த லார்ட் இன் த ஜீசஸ் நேம். தடைகளை உடைக்கிறார். ஆண்டவனுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த நாள் டிராவல் உங்களுக்கு பிளஸிங்காக இருக்கட்டும். இந்த நாள் முடியும் போது உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கட்டும். இந்த நாள் நீங்கள் சாட்சி சொல்வீர்கள். Take this prophetic word. இந்த நாள் பிறந்த நாள் திருமண காணொலி கத்தர் ஆசீர்வதிப்பாராக. வியாதி நீங்கட்டும், ஹீல் இன் ஜீசஸ் நேம். சுகமுண்டாவதாக இயேசு நாமத்தினாலே. சாட்சி சொல்வீங்க. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.